பாப்கார்ன் எடுத்து ரெடியா வச்சுக்கங்க, அண்ணன் இப்ப பேச போறாரு. நீங்க பாத்துருக்கீங்க தமிழ் மிஸ்டாஸ் மேம் டெலிஸ் ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். மேடையில் இருந்துக்கிட்டு ரீமுரு வந்துட்டு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மக்களும் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் லார்ட் ரீமுருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எல்லா மக்களும் ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லும்போது ரீமுரில் அது ஏன்னா அவங்க தலையில் வந்து ஆரஞ்சு பழத்தை வைக்கல. என் தலையில் தானே வச்சுருக்கீங்க. ரீமுர் ஆஃபீஸில் வந்துட்டு அவங்க மூணு பேரை தனியாக வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்கிறாங்க ரீமுரு கிட்ட. ரீமுரு அதில் இதுக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி மூணு பேரை கொடுக்குறாரு. ஒன்று ரீமுரு தான் மூணு பேர் அழுது நிற்கிறாங்க, பத்திரமா பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரீமுரில் இது நான் வர கல் தானே கொத்தேன், அதுக்கே இவ்வளோ சீன் போடுறானுங்க. மேலேயும் அங்கேருந்து தோரை உடச்சிக்கிட்டு வர்றான். ரீமுரு நான் இந்த ட்ரெஸ்ஸை எப்படி இருக்கேன்னு சொல்கிறான். ரீமுரு சொல்கிறாரு, அழகான பழவிக்கு அழகான ரெக்கம் இருந்ததான அழகு, அதே மாதிரி தான் நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அழகாக இருக்கேன்றது. மெலிமில் இந்த மாதிரி யாரும் என்ன காம்ப்ளிமெண்ட் பண்ணது கிடையாது, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஓடுறா. மெலிமில் நில்லுமா, நான் இன்னும் உண்மையான காம்ப்ளிமெண்ட்டே கொடுக்கல, அதை நான் சும்மா வாயில் அடித்து விட்டுது. ரீமுரு வந்து கோவிலில் போய் வேணுங்கிறாரு. கோவிலுக்கு யாருப்பா கடவுள்னு கேட்குறாரு. சீவனில் வேற யார் இருப்பா, நீங்களே மேலே போய் பாருங்கன்னா ரீமுருன்ற பேர் எழுதியிருக்கு. ரீமுருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரீமுரு கடவுள் மாதிரி அவங்க உட்காந்துக்கிறாரு. எல்லாருமே கை நின்று வழிபடுறாங்க. அவரை இருக்கிறாரு. ரீமுரு நான் என்ன எப்படின்னா கை காத்திக்கிட்டே இருக்கணுமா இந்த நாள் ஃபுல்லாகவே, என்னால் முடியல அப்படின்றது. சாமியில் போயிட்டு சரி நம்ம எதிர்காலத்தை பார்க்கணுன்ட்டு படித்து பார்க்குறான். எதிர்காலத்தில் உங்களுக்கு குட்ல கூந்துருக்கு, நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் நல்லா போகும்னு சொல்கிறாங்க. ஒரு வேலைக்காரன் வந்துட்டு படித்து பார்க்குறான். நீங்கள் ஆசைப்பாடு எல்லாமே கிடைக்குமா காபிருன்னு சொல்லும்போது காபிருக்கு சந்தோஷமாயிடுச்சு. இன்னொரு வேலைக்காரன் படித்து பார்க்குறான், எல்லா பொண்களுக்கும் ஒன்றுமா தான் கண்ணு இருக்குமாமே காபிரும். காபிரும் வந்துட்டு ஒரு மாறி ஆகிட்டார். இந்த உலகத்தில் நீங்கள் தான் பலசாலி புத்திசாலி பணக்காரரும் கூறன்னு போட்டிருக்கு காபிருன்னு சொல்லும்போது காபிரில் கொஞ்சம் கம்முன் இருக்கிறாடே, இந்த உலகத்தோட உதாரணமே நீங்கள் தான், உங்களை தான் எல்லோரும் வழிபடுவாங்கன்னு சொல்லும்போது காபிரில் கொஞ்சம் நிறுத்துங்கடா, எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது, இது நானே கிடையாதுடா. காபிரும் அங்கே கதர் நிற்கும் போது ரீமுரு பின்னாடி வந்துடல, அது சும்மா காமெடியாக எழுதி விட்டு அதை போய் சீசி சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சீசின்னுக்கிறாரு. ரீமுரு போயிட்டு ரீனா கிட்டே கேட்குறாரு, என்ன பண்ணுறீன்னு கேட்கும்போது ரீனா சொல்கிறேன், நாங்கள் பசல் கேப் விளையாடிருக்கோம், அதுவும் உங்களை வச்சு தான் ஒரு ஆள் ரீமுருன்றான். ஃபோட்டோ வந்துடல, ஆள் ரீமுரு எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும், அதனால் எனக்கு இது ஈஸி தான், சப்பையாக முடிச்சிடுறேன். இப்போ அவர் மூஞ்சியே சிம்பிளாக தான் இருக்கும்னு சொல்லும்போது ஃபோட்டோ வந்து டக்கு டக்குன்னு முடிச்சுட்டான் அந்த பசலை. ரீமுரு வந்துட்டுல அவர் ஃபேஸை மாற்றுறாரு. ஃபோட்டோ சொல்கிறான், எப்பா நீ ஜெயிக்கிறதுக்காக உன் ஃபேஸே மாற்றுவியா? சீரான மினிமம் சேலஞ்ச் பண்ணுறாங்க. மறுபடியும் பேட்மிண்டனில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அச்சுன்னுக்கிறாங்க. ரீமுரில் பார்த்து விளையாடுங்க பாருல, நான் இருக்கேன் எங்கே வந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கறது கடைசியில் அவர் பட்டுடுச்சு. உங்களை காட்டாதி விடலான்னு பார்க்குறாரு. அப்போ கரெக்டாக டைனி வரா. ரீமுரில் டைனி நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்கும்போது டைனி சொல்கிறான், நான் அந்த பீச்சில் வந்து உங்ககிட்ட சொன்னதை ஞாபகம் இருக்கான்னு சொல்லும்போது ரீமுரு நினச்சி பார்க்குறாரு, நம்மளோட சக்தி வாய்ந்தவங்க நம்மளை அழிக்க வரலாம், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னால அதே மாதிரி இந்த வருஷம்தான் எனக்கு தெரிஞ்சு அந்த சக்தி வாய்ந்தவங்க நம்மளை அழிக்க வர போகிறாங்கன்னு என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குது, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க லார்ட் ரீமுருன்னு சொல்கிறான். ரீமுரில் சரின்னு சொல்கிறாரு. பெரியமரம் குடும்பமும் சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பெரியமரம் சொல்கிறாரு, என்னதான் நம்ம வித்தியாசமாக வேலை செஞ்சாலும் நம்ம உறவுறத்துக்காக தான் வேலை செய்கிறோம், அதான் நம்ம லார்ட் ரீமுருக்காக தான். உனக்கும் தான் போகிறோம் சியான்னு சொல்லும்போது சியானில் இந்த சாப்பாடே இங்க டேஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது பெனிமாரில் அந்த இங்கே எப்படி மூஞ்சில் வந்துன்னு கேட்குறாரு. சரி பெரும்பாலும் தூங்காதுங்க, அதுவும் கனவும் காண்டாதுங்க, எனக்கு நோயரோட கோலு நல்லா தூங்கி கனவு காண்டிருக்கான். அப்புறம் சீசு வரா சாப்பாடு ரெடின்னு சொல்கிறா. சீசு கையால் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாரு. சீயானுக்கு யோசனை வந்திருக்கு, நம்ம கோவிலில் வந்து மோச்சி ரீமுரு கூடாதுன்னு சொல்லும்போது ரீமுரில் அதுக்கு மேலே இன்னொரு மோச்சி வேணும்னு சிரிக்கிறாரு. சீனில் செம்மையாக சொன்னீங்களா, நீ மூணு அப்படியே பண்ணிடலான்னு சொல்கிறான். ரீமுரில் நான் வேறு காமெடி தானே சொன்னேன், இவங்க நான் சீரி சேர்த்துனாங்க. ரீமுரா வந்துடல, லால் ரீமுரு நம்ம மீட்டிங் போடுறோன்னு சொல்லும்போது சரி நீங்கள் போங்க, நான் வந்து கொஞ்சம் வேலை இருக்க முடிச்சுட்டு வரேன்றாரு. ரீமுரு நினைக்கிறாரு, நகரத்தை யார் அழிக்க வந்தாலும் சரி அதை நான் பார்த்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இந்த தைரியம் முதல்ல முடிக்கணும், இந்த வருஷம் நம்மளுக்கு என்ன காத்து நடக்குதுன்னு தெரியலையேன்னு சொல்லும்போது மெலிமில் ரீமுரு வரப்போறியா இல்லையான்னு சொல்லும்போது ரீமுரில் ஏதோ வரேன்னு சொல்கிறாரு. அப்படியே ஸ்லாம் டேரிஸ் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.